நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாண்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து தான் விளையாட போகிறது செகண்ட் ரவுண்ட். சிரிச்சா போச்சு. இந்த ரவுண்டில் ஒரு காமெடி பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நீங்கள் சிரிக்காமல் இருக்கணும். அப்படி சிரிச்சிங்கன்னா பாயிண்ட்ஸ் போயிடும். முதல்ல சிரிக்கிறவங்களுக்கு 300, இரண்டாவது சிரிக்கிறவங்களுக்கு 200, கடைசியாக சிரிக்கிறவங்க 100 பாயிண்ட் மட்டும் போகும். ஆனால் இவங்க சிரிக்கிறாங்களோ சிரிக்கலையோ அது எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம் கிடையாது. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச காமெடியை வந்து பண்ணிட்டு போவோம். அப்படி இல்லைனா சும்மா வந்துட்டாது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய பெர்ஃபார்மர்லாம் தயாராக இருக்காங்க. இன்னைக்கு யார் வர போகிறாங்க அப்படின்றத லெஃப்ட்குள்ளே பார்க்கலாம். போன எபிசோடு வரும்போது என் பர்ஸ விட்டுட்டு போயிட்டேன். அதுக்கு அங்க வந்த? அதுக்காக வரல. நான் யாருன்னு நீ கேக்கணும். நீ யாரு? கிரிக்கெட் பிளேயர். என்ன கேட்க சொல்லி அசிங்கப்படுத்துற? தவுள் வாசிக்கிறவங்க போடுவாங்க. போலீஸ்யா? போலீஸ். நான் எஸ்ஐ. போலீஸ் எஸ்ஐ? அது எஸ்ஐயா முண்டம்? எஸ்ஐயா எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. ரைட், அதை தான் சொன்ன உன் காதல தப்பா விழுந்துருச்சு. சரி, இங்க எதுக்கு வந்தீங்க எஸ்ஐ சார்? இந்த மூணு பேரும் தப்பு பண்ணிருக்காங்க. என்ன தப்பு? இல்லம்மா, என்ன தப்பு? இல்ல இல்ல, அதாவது அதாவது ஏன் தென்னறீங்க சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? மூணு பேரு தப்பு பண்ணிருக்காங்க. ஏதாச்சும் சொல்ல போறியா? என்ன ட்ரைனிங் கொடு? போராட்டா பேசிக்காச்சா ட்ரைனிங் கொடுப்பாங்க எனக்கு? என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுத்தாங்க? என்ன மாதிரி ட்ரைனிங்? போலீஸ் ட்ரைனிங். அதாவது நான் எஸ்ஏ ஆயிட்டு எல்லாம் முடிஞ்சு முதல் நாள் டியூட்டிக்கு போறேன். என்னங்க சிக்னல்? இல்ல இல்ல, இப்படி எப்படி ஆடுறீங்களே? என்னமோ இன்ஸ்பெக்டர் மாதிரி பேசல. சரி பேசுங்க. இன்ஸ்பெக்டர் மாதிரி எப்படி பேசுவார்? எல்லாரும் வாயில தான் பேசுவாங்க. பேசுங்க பேசுங்க, எல்லாம் வாயில தான் பேசுவோம். எனக்கு ரிசல்ட்டுக்கு போய் தெரிஞ்சு போச்சுயா? எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. முன்னாடியே தெரியுமா? இருந்தாலும் வந்துட்டமேன்ற ஒரே காரணத்துக்காக என்னோட பிளாஸ் பேக்கர் கூட சொல்றேன். நான் எஸ்ஏ வாய் முதல் நாள் ஸ்டேஷனுக்கு டியூட்டிக்கு போறேன். அன்னைக்கு திருப்பி அம்ச்சிட்டாங்களா? அன்னைக்கு திருப்பி அம்ச்சிட்டாங்களா? ஓ, அன்னைக்கு ஒரு லேடி ஏசி ரிட்டையர் ஆனாங்களே, நீங்க தானா? அது குறுக்க பேச கூடாது. உங்களுக்கு பேசணும்னு ஒரு டைம் வரும்போது நீங்க பேசணும். சரி, அவர் ஆசை தீர பேசி விட்டுட்டோம். 1000 மார்க் இருக்குன்ற தைரியத்துல பேசுறீங்க நீங்க. இல்லன்னா கோர்வியே வராது. என்ன கோர்வை? நடுல பேசினா கோர்வியே வராது. இல்ல வரமே? போனேன் கண்ட வந்த வித்தியா தேர்ட் டைம் ஸ்டேஷனுக்கு போன உடனே அப்படியே எதிர்க்க வந்து நிறைய போட்டோங்கள்லாம் ஓட்டிருந்து. நான் உடனே அந்த அந்த ஸ்டேஷன்ல இந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு இவங்க யார் சார் உயர் அதிகாரிங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன உயர் அதிகாரில இவங்கெல்லாம் வாண்டட் லிஸ்ட்ல இருக்காங்க, இவங்கள பல வருஷமா யாராலையும் பிடிக்க முடியலன்னு. நான் கேட்டேன் ஒரு கேள்வி, என்ன கேட்டீங்க? இவங்கெல்லாம் போட்டா பிடிச்சி நிக்க வச்சு போட்டா பிடிச்சிங்களே, அவங்கள போட்டா பிடிக்கிற நேரத்தில் கப்புன்னு பிடிச்சிருக்கலாமா சாருன்னு. உடனே அந்த இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆகி போயிட்டு அவர் யூனிஃபார்ம் எனக்கு கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டார். எங்க? ஒன் மேன் ஆர்மி. டாக் டாக் பேச சொல்லி அவங்கள. நீ கேளியா? பேச சொல்லி. ஆமாம் பேசுமா? ஹாய் பேச தான் சொன்னேன். வாய் வடப்பண்ணி சிக்னல் வைக்கும் போகுது. அதுக்கு தான் அமைக்கிட்டாங்க பார், சத்தம் கேட்கல. அவுட் ஆயிட்டீங்க நீங்க. நான் கூட தாங்க. ஊ சொல்லக்கூடாதா? ஊ சொல்லக்கூடாது. ஊ சொல்லலாம். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. நோ 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 நோ, திஸ் இஸ் லுக்.
அப்படி சொல்லலாம். சொல்லுங்க. அப்படி சொல்லக்கூடாதா? சொன்னா அங்கே போச்சு. வாட்ஸ் யுவர் நேம் மேடம்? லலிதா. வாட் வாட்? லலிதா. என்கிட்ட என்ன கேக்குறீங்க? தாத்தானா? இல்லையே, நான் தாத்தான்னு கேக்கல, லலிதான்னு சொன்னேன். என் பேர் லலிதான்னு சொன்னேன். லலிதா இவாறு காது காது கேட்காது போல. காது கேட்கல. காதுக்கு இங்கே இன்சல் போட்டு இவங்க ஒரு ஆள் தான் கேட்காது. சூப்பர். யுவர் வாட்ஸ் யுவர் நேம்? சுமங்கலி. சுமங்கலி. தீர்க்க சுமங்கலியா இருப்பீங்க. உங்க பேர் சொல்லுங்க. தேங்க்ஸ். உங்க பேரை சொல்லுங்க. என் பேரை தான் யா சொல்றேன். அப்படி மொல்லாதீங்க. முடிச்சுக்கலாமா? பட்டன் ஸ்டேஷன் மூடுங்க. கண்ணாடி போட்டுக்குங்க. அழுகிறது வேணாம் வேணாம் வேணாம். அழுகிறது வெளியே தெரியுது. இன்னைக்கு நேத்தா இருந்தா அழுகிறது வெளியே தெரியும். யா வாட்? அப்படின்னா முடி. நீ முடியற நேரத்தை தான் அப்படியே வளர்ப்ப. சரி, என்ன இப்படி இப்படின்னா அவங்கள்ட்ட என்ன கேட்கணும்? யோசனை பண்றாருப்பா. இல்லம்மா, இல்லை என்ன யோசனை? எக்ஸாம் எழுத வந்த நானு. என்னவா யார் கண்டா? இதுவும் ஒரு எக்ஸாம் மாதிரி தான். எது? அப்ப நீங்க தான் எழுத வந்திருக்கீங்க. அதான் நாங்களும் உட்கார்ந்துருக்கோம், நீங்களும் கேள்வி கேக்குறீங்க. அவங்கள்ட்ட என்னயா கேக்குறது? ஒண்ணு கேட்க வேணாயா? சரி சரி, நீங்க கேட்க வேண்டாம், நான் கேக்குறேன். மீசை யார் வரைஞ்சது? மேக்கப் மேனா? ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்காரு. போலீஸ் மீசை. நல்ல, அப்படி நல்லா இருக்கு. சூப்பரா. இப்படியா? உங்ககிட்ட கேட்டேன் நானு. இல்ல, நீங்களே வரைஞ்சிட்டீங்களா? இல்ல, உங்ககிட்ட கேட்டேன் நானு. கேட்கணுமா என்ன? யார் வேணாலும் சொல்லலாம். கேட்டேன். நீங்க ஆர்டிஸ்ட் தானே? ஆமா. மீசை வருவீங்களா? நடக்குறீங்க. நீங்க பேட் பாய். ஏய், என்னயா கூத்து நடக்குதுங்க? அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சா? ஐயா, காம நேரம் நிக்கிறதுக்கே உனக்கு எப்படி இருக்கு? நான் ஆல்ரெடி 1/2 hour எபிசோட் பண்ணிட்டேன். ஐயா, 1/2 hour செட் என்ன பண்ண? என்ன சொல்ற நீ? வெல்கம் பேக், வெல்கம் போடி நிப்ப. அவ்வளவுதானே? அந்த மாதிரி தான் 1/2 hour பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் என்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? என்ன என்ன சொல்றீங்க? அவர் எப்படி? எது சி, எது பி, எது 2 பண்ணி இருக்க? இவ்வளவுதானே? இந்த மாதிரி இன்னும் மோதி பாறியா? தெரியும். கடைய மூட்டு போய் வெளிய. ஏய், நீ என்ன பண்ற? நான் சொல்லிட்டா வர்ற. இந்த பா, புள்ள பண்ணியாச்சு. இருமா இருமா இருமா. அவர் ஒரு நாள் டைட்டானிக் கப்பலில் போய்கிட்டு இருந்தேன். லென்த்தாக போகுது, முடிச்சு விடியா. இந்த 5 டைலாக் தாண்டி நீ என்ன சொல்கிற? நீ 5 டைலாக்கு மாற்றம் எவ்வளோ இருக்குதுயா? நானாச்சும் 5, நீ சொல்கிறது வெறும் 2. அது தெரிஞ்சுக்க. ஒன்னோட 3 அதிகம். நான் 3 அதிகமாக போயிட்டு, 3 அதிகம், 3 டைலாக் அதிகமாக பேசுகிறேன் நான். அது தெரிஞ்சுக்க. முதல்ல கண்ணாடியை கூட மாற்ற மாட்டேங்கிற நீ. ஓகே ஓகே. பாய் பாய். சி யூ. குட் நைட். நைட். வடிவேல் பாலாஜியோட இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு பார்வதி அம்மா மட்டும்தான் சிரிச்சிருக்காங்க. அதனால 100 பாயிண்ட் மட்டும்தான் கம்மியாகுது. நீங்க 900 பாயிண்ட்ஸோட இன்னும் நீங்க தான் லீடிங்ல இருக்கீங்க. வாழ்த்துக்கள். சுமங்கலி அண்ட் லலிதா ரெண்டு பேருமே சிரிக்கல. உங்களோட 800 பாயிண்ட்ஸ் அப்படியே இருக்கு. ரெண்டு பேருமே 800 பாயிண்ட்ஸ் தான் இருக்கீங்க. இப்போ அவங்க பாயிண்ட்ஸோட கொஞ்சம் அப்படி நெருங்கி வந்துட்டீங்க செகண்ட் ரவுண்டில்.